வணக்கமுங்க, நான் ஒட்டயந்திரம் அஜய் குங்குமேட்டு முனையிலேருந்து பேசுகிறேங்க. ஏற்கனவே நிறையா வீடியோவில் பேசியிருப்பேனுங்க, நிறையா பேர் பார்த்துருக்காங்க, நிறையா பேர் லைக் பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் மனமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. ரெண்டாவது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10-30 ஜாதகத்துக்கு மேலே இன்றைக்கி அனுப்பிச்சுட்ருக்காங்க வாட்ஸ்அப்பில்ங்க. எல்லாமே ஐடி ஃபீல்டில் இருக்கிற பொண்ணுங்க மாப்பிள்ளைங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற மாப்பிள்ளை பொண்ணுங்க இன்றைக்கி அனுப்பிச்சுட்ருக்காங்க. இன்றைக்கி தேனி, கம்பம், குமிழி இந்த சைடுலேருந்து நிறைய அனுப்பிச்சுட்ருக்காங்க, ஒரு 10-15 டிக்கெட்டுக்கு மேலேங்க. அதேமாரி கோயம்புத்தூர்லேருந்து இன்றைக்கி ஒரு 6-7 டிக்கெட் அனுப்பிச்சுட்ருக்காங்க. இந்த மாதிரி அனுப்பிச்சுட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம வெப்சைட்டில் ஜாதகம் எடுத்துங்க, போனோமா ஒரு 4 வீடியோவுக்கு மேலே நான் பேசியிருக்கேன், 4 வீடியோவுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேங்க. இன்றைக்கி அவங்களுக்கு இன்றைக்கி மேரேஜ் நடந்துச்சுங்க. அந்த மேரேஜுக்கு போயிட்டு வந்தேன், நான் அவங்களுக்கு யூடியூப்பில் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேனுங்க. எல்லாமே வந்து பொண்ணு வந்து கோயம்புத்தூருங்க, மாப்பிள்ளை வந்து ஒட்டஞ்சிப்புறம். எல்லாமே ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன் நான், பெங்களூரில். நல்ல இடம் பொருள், நல்ல வசதியான இடத்தை சேர்ந்தவங்க நாங்கள் ரெண்டு பேருமே. நல்லா சிறப்பாக நடந்துச்சுங்க இன்றைக்கி. நான் கல்யாண மண்டபத்துக்கு போயிட்டுங்க, வந்துதான் எங்கள் வீடியோ போகிறோனுங்க. அது மாதிரி இப்போ பொண்ணுகளுக்கும் பையனுகளுக்கும் வரணும் தேவை அப்படின்னா நம்ம அஜய் குங்குமேட்டு முனைக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90-95-94-26-31ங்க. என்னோடய நம்பர் வந்துங்க 97-88-33-80-15ங்க. இந்த ரெண்டு நம்பருக்கும் உங்களோட பொண்ணுக்கு ஜாதகம், பசங்க ஜாதகம், ஃபோட்டோ, ஃபயர் டோட்டோ இதெல்லாமே என் நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் ஏற்றினோன்னா உங்களுக்கு ஐடி நம்பர், பாஸ்வேர்டு, லிங்க் 3 அனுப்பிச்சுட்டுன்னா நீங்கள் வீட்டில் இருந்த மெனிக்கே பார்த்துக்கலாங்க, செல்லிலேயே பார்த்துக்கலாங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா கூகுளை சர்ச் பண்ணி அஜய் குங்கு மேட்ருமணி அப்படின்னு நினச்சிங்கனாலே கூகுள் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, என்ன விவரம் அப்படிங்கிற முதல் கூட தெரிஞ்சுக்கலாங்க. அதேமாதிரி ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி அஜய் குங்கு மேட்ருமணின்னு சொல்லி ஆப்பில் பார்த்தீங்கனாலுமே கிட்டத்தட்ட 5000 ஜாதகத்துக்கு மேலே வருவாங்க. குங்கு வெள்ளாளர் மட்டும்தான் வருங்க, வேறு எந்த கஷ்டமே வராதுங்க. இது ஏன் உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் நிறைய நண்பர்களெல்லாம் அனுப்பி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம குங்கு வெள்ளாளருக்கு மட்டும் பார்க்கறதுனாலங்க, அதனால் அதை அழுத்தி சொல்ல வேண்டிய கடமை ஒன்று இருக்குங்க, கோச்சுக்காதீங்க. அதனால் நிறைய நண்பர்கள் எங்களுக்கும் பார்த்து கொடுங்க, நிறையா முடிச்சு கொடுக்குறீங்க என்னென்ன அப்படின்லாம் சொன்னாங்க. இப்படி வெறுவில் ஆரம்பிச்சுள்ள அந்த தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ நான் செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு யோசனை பண்ணி நீங்கள் 6-7 டிக்கெட் எனக்கு கேட்டாங்க. அதனால் நம்ம கொங்கு வெள்ளாளருக்கு சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து நண்பர்களும் எல்லா பேருமே எனக்கு ஃபோட்டோ ஜாதகம், நீங்கள் பொண்ணுகளுக்கு மேரேஜ் ஆகலை, நம்ப வயசு கூட போயிட்டுருக்கு, ஒன்றுமே அமைய மாட்டேங்குது, பயணங்களுக்கு அமைய மாட்டேங்குதுன்னு நினைக்காதீங்க. அந்த முருகனர்களால் எங்கேயோ ஒரு பக்கம் அமைஞ்சிருப்பாங்க, பொண்ணாக இருந்தாலும் எங்கே ஒரு பக்கம் அமைஞ்சிருக்கும், பையனாகிருந்தாலும் எங்கே ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் முருகனர்களால் உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுகளுக்கும் நல்ல வரன்கள் அமையட்டும்னு நான் ஆண்டவனையும் முருகனையும் பிரார்த்தனை பண்ணுறானுங்க. அதனால் நம்ம வந்து நீங்கள் வந்து முடியல அப்படிங்கிறது ஒரு மனக்கவலையெல்லாம் நீங்கள் வேணாமுங்க. நீங்கள் எந்த மாதிரி கான்செப்ட், நம்ம ஆஃபீஸ் வந்து ஒட்டஞ்சத்தரத்தில் இருக்குது, நம்ம ஈரோட்டில் இருக்கோம், இல்லை சங்ககிரியில் இருக்கோம், இல்லை சேலத்தில் இருக்கணும்னு நினைக்கணும். நீங்கள் அந்தந்த மாவட்டத்திலேயே நீங்கள் பார்த்துக்கலாம், மாவட்ட ரீதியாக ஜாதகமே நான் போட்டிருக்கேங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாங்க. நீங்களும் ஆன்லைன்லேயே பார்த்துட்டு ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிங்க, ஃபோன் நம்பர் அதுலேயே வந்துடுங்க. நேரடியாகவே பொண்ணு வீடு நல்ல வரணுங்களா, என்ன ஏது, தம்பி என்ன பண்ணுறாரு, பையன் என்ன பண்ணுது, அப்பா அம்மா என்ன தொழில் பண்ணுறாங்க, என்ன குளத்தை சேர்ந்தவங்க, எல்லாமே நீங்கள் இது பண்ணி உங்களுக்கு மன திருப்தி அப்படிங்கும்போது மட்டும் மங்களிட்டுக்கு நிச்சயம் கொடுங்க. பொண்ணு மாப்பிள்ளை 100 வருஷத்துக்கு பிள்ளாண்ட வாழ்க்கை நான் வாழ்த்துக்கிறேனுங்க. இந்த மாதிரி ஜாதகம் வந்து நிறைய அனுப்பிச்சுடுறாங்க. நான் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக இன்றைக்கி எனக்கு வாட்ஸ்அப்புக்கு ஜாதகம், ஃபோட்டோ, ஃபயர் டோட்டோ எல்லாமே அனுப்பிச்சி விடுங்க. நிறைய கல்யாணம் முடிஞ்சிட்ருக்கு. இந்த மேட்ரிமணி வந்துங்க கிட்டத்தட்ட 13 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படலாமுங்க. நம்பிக்கையோடு பசங்க ஜாதகம் வந்தாலும் பிள்ளை ஜாதகம் வந்தாலும் எனக்கு அனுப்பிச்சி விடலாமுங்க. அதனால் என்னோடய குங்கு மேட்ரிமணி சார்பாக அனைவருக்கும் என மனமார்ந்த காலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேனுங்க. உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுகளுக்கும் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என் வாட்ஸ்அப்னு அனுப்பிச்சி விடுங்க. இதை அப்படியே லைக் பண்ணி விடுங்க, எல்லாத்துக்கும் போட்டு. ஏன்னா நிறைய பேர் மேரேஜ் இல்லாமல்லாம் நிறைய இருக்காங்க இல்லைங்களா. ஏன்னா இப்போ இப்போ அந்த 8 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல வந்து நம்ம போகிற வீடியோ ஒன்று மட்டும் போகாது இல்லைங்களா. நண்பர்கள் பார்த்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா எல்லா பக்கம் போகும். இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்தேன், அவங்க பேசுனாங்க, நீ அனுப்பிச்சி விடு பார்ப்போம் அப்படின்னு நம்பிக்கையோடு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. நம்பிக்கை என்ன வீண் போகாதுங்க. நம்பிக்கையாக இருந்தால் எந்த காரியத்தையுமே செய்யலாமுங்க. கண்டிப்பாக வந்துங்க. நீங்கள் நம்பிக்கையோடு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயோடேட்டா அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கும் நம்பிக்கையோடு திருமணம் முடியட்டுன்னு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அஜய் குங்குமேட்டு மணிங்க, ஒட்டஞ்சத்திரமுங்க. இன்றைக்கி எல்லாம் காலையில் எல்லாம் கோயிலுக்கு போங்க, எல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க, புள்ள பையனர்களும் நல்லா தாட்டி விடுங்க. இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு அந்த வீடியோவை நான் போட்டேன்.
அதனால் இன்றைக்கி உங்களோட இன்றைக்கு நாள் எல்லாத்துக்கும் சிறப்பான நாள் ஆகட்டும். நன்றாக நடக்கட்டும்ங்க, எல்லா தொழில்கள் சிறப்பாக நடக்கட்டும், எல்லா பேரும் 100 வருஷத்துக்கு வாழ்த்து நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.